சீரியஸா ஒருத்தனோட லைஃப்ல விளையாடுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடி. நீ தானடி காதலிக்கிறேன்னு சொன்ன, நீ தானடி அவனை கூட்டு போய் சுத்துன, இப்போ காரணமே சொல்லாம அவனை அவாய்ட் பண்ணா என்னடி அர்த்தம்? உனக்கு தேவைன்னா வச்சுக்கவும், தேவையில்லைன்னா தூக்கி போடவும். அவன் என்ன நாப்கினா? இப்படியெல்லாம் நம்ம பண்றதாலதான் அவனுங்க முட்டாள்தனமா முகத்துல ஆசிட் ஊத்துறதும், ஃபேஸ்புக்ல தப்பா போட்டோ போடுறதும், நடு ரோட்ல கைப்பிடிச்சு இழுத்து மிஸ்பிஹேவ் பண்றதும். இது அவனோட லைஃப் அடி, பாவடி அவன். ஹே, காதலிச்சிருக்கியாடி நீ? அந்த சந்தோஷத்தை ஃபீல் பண்ணிருக்கியா? அந்த வலி அனுபவிச்சிருக்கியா நீ? நான் அனுபவிச்சிருக்கேன், நான் அனுபவிச்சிருக்கேன். உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கானா, ஒரு நல்ல லவர், எல்லா விஷயமும் ஷேர் பண்ற மாதிரி நம்பிக்கையான ஒருத்தர் எனக்கு கிடைச்சா தெரியுமா உனக்கு? எனக்கு கிடைச்சாண்டி. இது எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒட்டுமொத்த உருவத்துல ஒருத்த எனக்கு கிடைச்சான். வெல்கம் டு தி ஷோ. நீங்களும் நானும், நான் உங்க அனில் பேசுறேன். நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 9899888. கால் பண்ணுங்க. இன்னைக்கு பேச போற விஷயம் என்னன்னா, காதலுக்கு கண் இருக்கு இல்லைன்னு சொல்றாங்க, இருக்கா இல்லையா? நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ற, ட்ரை பண்ற ஆல் லவ்பிள் வியூவர்ஸ்க்காக ஒரு அழகான பாட்டு. ஸ்கிரீன்ல பார்த்த அவனை நான் நேரில் பார்த்தது என்னோட காலேஜ் கல்ச்சுரல் மீட்டில். எல்லாரும் வரவேற்க காத்திருந்தப்போ அவன் பார்வை மட்டும் என் மேலே. அடுத்து நான் அவனை பார்த்தது ஒரு ஷாப்பிங் மாலில். எத்தனையோ கேர்ள்ஸ் அவனை சுற்றி இருந்தப்போ அவன் என்னை மட்டும் தாண்டி பார்த்தான். ஐ வாஸ் சோ ஷாக்ட். மனசுக்கு பிடிச்சவன் பக்கத்தில் இருந்தாலே பெரிய சந்தோஷம். ஆனால் இவன் லைஃப் ஃபுல்லாக கூடவே இருக்கணும்னு சொன்னான். சார், எனக்கு அப்பா அம்மா கிடையாது. உங்களை அந்த ஸ்தானத்தில் நான் பார்க்குறேன் சார். நான் மீடியாவில் இருக்கிறதுனால எனக்கு நிறைய பெண் நண்பர்கள் இருக்காங்க சார். ஆனால் யாரை பார்த்து எனக்கு எதுவுமே தோணுதில்லை சார். முதல் முறை உங்கள் பொண்ணை பார்க்குறப்ப எனக்கு தோணுச்சு, லைஃப் ஃபுல்லாக அவள் வேணும்னு தோணுச்சு. எனக்கு வேறு எதுவுமே வேணாம் சார். உங்கள் பொண்ணை நம்பி கொடுங்க ப்ளீஸ். எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல. விருப்பம் இல்லாத விஷயத்துக்கு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. அவனும் நானும் எவ்வளவோ மாத்தி மாத்தி எங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி பார்த்தோம். இவ்வளவு நான் எங்க என்ன மனசுலக்க, அவன் சரியல்ல. என்ன காரணம்? என்ன மனசு பரையுது? நான் சொல்றது கொஞ்சம் நீ கேளு. என்ன நிதரம் பரையாச்சா? ப்ளீஸ், நான் பரையுது வந்து கேளு. நீ பரையுது அரசி வளர நல்லவன். நான் நினைவு தந்த மந்திரம் நீ துருபயோகப்படுத்த. ஆனா எங்க அப்பாவோட வரட்டு கௌரவமும் பிடிவாதமும் என் காதல ஏத்துக்க வைக்கல. கடைசியா அவன் ஒரு முடிவை சொன்னான். எந்த பேரண்ட்ஸ் எடுத்த உடனே லவ் அக்செப்ட் பண்ணிருக்காங்க? ஈகோ கிப்பார். ரெண்டு நாள்ல உன்னோட பர்த்டே வருது கரெக்டா? அன்னைக்கு உன் பர்த்டே மட்டும் இல்ல, நம்ம ரெண்டு பேரோட வெட்டிங் டேவும் அன்னைக்குதான். அன்னைக்கு என்னோட பிறந்த நாள். எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் விட்டு போன சொந்தம் எல்லாம் ஒன்னா கூடி